அலாம் வலைக்கம் வரமத்துலயே பர்கத்துஹோ லாஸ்ட் வீடியோல வந்து வாய்ஸ் கொஞ்சம் சரியா கேட்கலன்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் அதை டெலீட் பண்ணிட்டேன் என்ன ப்ராப்ளம் தெரியல வாய்ஸ் சரியா கேட்கல இந்த வீடியோல வாய்ஸ் நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க அல்லாவின் தொண்ணூத்தி ஒன்பது திருப்பேர்கள் அளிக்கும் பலன்கள் தான் வரிசையா பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்லாவின் தொண்ணூத்தொன்பது திருப்பேர்ல ஒரு முக்கியமான திருப்பேரான அல் பசீரு யா பசீருன்னு ஓதுறது மிக சிறந்தது முன்னாடி பேஜ்ல போட்டுருப்பாங்க இதற்கான அர்த்தம் பவன் ஜமாலி முன்னூத்தி ரெண்டு நல்ல செயலாற்ற இதனை ஒருவன் ஜும்மா தொழுகைக்கு முன்போ வைகரை தொழுகை சுண்ணத்துக்கும் வரலுக்கும் இடையோ நூறு தடவை ஓதின் அவனுடைய அகப்பார்வை திறக்கும் அவனில் இருந்து நல்ல செயல்கள் இறைக்காவல் கிட்டும் அவன் நேர் கவனிப்பின் இருப்பான் சுனா எவ்வளோ பெரிய விஷயம் அல்லாஹ் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவை அல்லா பார்க்கும்போதும் நம்மளோட தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படி இல்லை அல்லா பார்க்கறதே ஒரு வகையான பிளஸிங் தான் சொல்லலாம் இல்லையா அல்லாவோட பார்வை கிட்டும் மறுப்பார்வை கிட்டது எவ்வளோ பெரிய விஷயம் அது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜும்மா தொழுகைக்கு முன்னாடியோ ஜும்மா தொழுகிறோம் இல்லையா ஜும்மானாலே ஜும்மாவோட லொஹர் தான் நான் ஒரு விடியஸிலே சொல்கிறேன் லொஹருக்கு முன்னாடியோ வைகரை தொழுகை அப்படின்னா ஃபஜ்ஜர் தொழுகைக்கு சுண்ணத்துக்கும் பருளுக்கும் இடையே ரெண்டு தொழுகைக்கு இடையே நூறு தடவை ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க அகப்பார்வைனா உள்ள வந்து நான் இது நடக்க போதுப்பா அது நடக்க போதுப்பா ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருக்கலாம் இல்லை எல்லாம் என்ன உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதை கொடுக்கலாம் அவன் நன்கறிவான் இதெல்லாமே கிடைக்கும் இறைக்காவலும் கிடைக்கும் அல்லாவோட நேர் முன்னிப்புலயே அந்த பர்சன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நூறு முறைகள் தான் தாராளமாக ஓதலாம் அல்லாவுடைய பார்வை பெற இதனை ஜும்மாவின் தொழுகைக்கும் குத்துபாக்கும் இடையே நூறு தடவை ஓதி வர வேண்டும் மேலே சொன்ன முறை தான் ஜும்மாவோட சுண்ணத்துக்கும் குத்துபாக்கும் இடையே ஹதரத்மார்கள் வந்து உட்காந்து பயான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து அதுக்கு முன்னாடி நூறு முறைகள் ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றொரு முறை இதனை வழக்கமாக ஒவ்வொரு சுண்ணத் தொழுகைக்கு நடுவில் ஓதி வர வேண்டும் ரெண்டாவது முறை என்ன சொல்லிருக்காங்க எல்லா நேரத்திலையும் மைவேலியும் நம்ம வந்து சுண்ணத்தும் தொழுகிறோம் இல்லையா அதுக்கு இடையே நூறு முறைகள் ஓதிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஷால்லாம் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து ஓதிட்டு வரலாம் நூறு நூறு முறைகள் தான் ஒரு ஒன்றரை நிமிஷம் ஆகும் அவ்வளவுதான் தாராளமாக ஓதலாம் எல்லா உடைய உதவியே கிடைக்கும் இன்ஷால்லாம் இறை உதவி பெற இதனை வைகரை தொழுகையின் சுண்ணத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையே நூறு தடவை ஓதி வர வேண்டும் முன்னாடியே சொன்னதான் வைகரை என்ன ஃபஜ்ரு ஃபஜ்ரு தொழுகைக்கு முன்னாடி அந்த சுண்ணத்தும் ஃபர்லும் தொழுகிறோம் இல்லையா அந்த கேப்ல ஒரு ஒன்றரை நிமிஷம் உட்கார்ந்து இந்த பெயரை நூறு முறைகள் ஓதிட்டுவாங்க துர்மரணத்திலிருந்து காவல் பெற மரணத்தில் இருந்து காவல் பெற ஒருவனிதனையாசர் தொழுகைக்கு பின் எழுபது தடவை ஓதி வர வேண்டும் போயிட்டே இருக்காங்க சடனாக ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருது அந்த மாதிரிலாம் இருக்கா அந்த மாதிரியான ஜுரம் வந்து நம்மளுக்கு வயசாகி நம்மளால் முடியாமல் அதுக்கப்புறம் நம்ம வந்து மூத்தாகிறது வேறு விஷயம் இப்போது நிறைய வந்து சின்ன வயசில் இந்த வியாதி அந்த வியாதி இல்லை கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லை கன்ஷாட்டு வெட்டிடுறாங்க அந்த பிரச்சனையில் அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி மரணத்துலேருந்து இன்ஷெல்லாம் எல்லாம் எல்லாரையும் காப்பாற்றணும் ஐ மீன் கண் நோய் நீங்கள் ஜும்மாவின் முந்தைய சுண்ணத் தொழுகைக்கும் குத்துவாக்கும் இடையில் உள்ள நேரத்தில் இதனை நூறு தடவை ஓதி இரண்டு களிம வீரர்களும் உமி நீரை எடுத்து அதில் ஊதி இரு கண்களிலும் தடவிக்கொண்டு இறைவனை எனக்கு நீந்த பசீர் என்ற உன் திருப்பேரின் மாண்பினால் என் கண் நோயை அகழச் செய்வாயாக என்று இறைஞ்சி இரையொருளால் கண் நோய் நீங்கும் கண்ணில் ஏதாவது ஆக்சுவலி பசீர்னாலே பார்க்கிறவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா கண்ணில் ஏதாவது நோய் இருக்கு அப்படின்னா ஜுமாவோட சுண்ணத்துக்கும் கொதுபாக்கும் நடுவுல நூறு தடவை ஓதிட்டு ரெண்டு விரல் அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்னென்னா என்னன்னா வலது கை களிமா விரலும் இறது கை களிமா விரலும் களிமா விரல் அப்படின்னு புரியல அப்படின்னா ஆல்காட்டி விரல் அப்படின்னு சொல்லலாம் இண்டெக்ஸிங்லயா கட்ட விரலுக்கு பக்கத்துல இருக்கிறது சுட்டு விரல் சுட்டி காட்டுறது கூப்புறாங்களே நீவான்னு சொல்றாங்களே அந்த விரல் ரெண்டு விரல் வலது கை இல்லது கை ரெண்டு கையிலையும் வந்து அந்த பேரை ஓதிட்டு நூறு முறைகள் ஓதிட்டு ரெண்டு கையிலையும் வந்து அந்த எச்சில எடுத்து அந்த எச்சில வந்து கண்களில் தடவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது சொல்லிட்டு என்னோட இந்த திருப்பெயரோட மாண்பனால எங்களோட கண் நோய் ஆகலை செய்ய அப்படின்னு சொல்லி அல்டா கிட்ட துவா கேட்டுட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஷால்லா செய்யலாம் கண் பார்வை கூர்மையாக கண்ணில் பார்வை அது கூர்மையா நல்லா தெரிய ஷாப்பா தெரிய இந்த பாயிண்ட்ஸ் வச்சு எல்லாம் இது போடுறாங்க இல்லையா எனக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் ஏறிச்சுப்பா கண்ணில் விய அந்த கண்ணாடி போடுறது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதை தாராளமாக செய்யலாம் இதனை கண்டு கண்களுக்கு சுருமா இட வேண்டும் சுருமா போடுறோம் இல்லையா அதை வந்து இதை ஓதிட்டு அதுக்கப்புறம் சுருமா போட சொல்லி சொல்லியிருக்காங்க எவ்வளோ தரவை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல இன்ஷா சார்லாம் அவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓதலாம் மன ஒளி பெற ஒருவன் இதனை ஜுமா தொழுத தொழுகைக்கு பின் நூறு தடவை ஓதி அவனுடைய மனதில் ஒலி ஏற்படும் ஒலி மீன்ஸ் என்ன சொல்றது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு வகையான நூறுன்னு சொல்றாங்க இல்லையா உருதுல அந்த மாதிரி மனசுல வந்து ஒரு ஒரு மாதிரி தப்பு செய்யாம இதுக்கப்புறம் நம்ம ஒழுங்கா இருப்போம் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா எண்ணங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம் அது மாதிரி வந்து ஏற்படும் அல்லாஹுடைய திருப்பிருத்தத்தை பெற சுபானலா இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதனை அதிக அதிகமாக ஓதி வருபவர் அல்லாவின் திருப்ப பொருத்தத்தை எய்த பெறுவார் அல்லாவோட பொருத்தமே கிடைச்சிருச்சுன்னா துனியாவில் எல்லாம் கிடைச்சிரும் இல்லையா இன்ஷல்லா அதிக அதிகமாக ஓதிட்டு வாங்க கண்ணீர் ஏற்படாது இருக்கு இதனை எழுதி குழந்தையின் கழுத்தில் தாவிசாக அணிவிக்க வேண்டும் கண்ணீர் மீன்ஸ் கண்ணு வச்சுட்டாங்க நசர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த நசர் போறதுக்காக இதை எழுதி அல்லாவுடைய இந்த திருப்பேரை எழுதி தாவிசாக மாட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க தாவிஸ் பிடிக்காதவங்க இதை செய்ய தேவையில்லை தொத்து நோய் அணுகாதி இருக்க பின் இதனை அதிக அதிகமாக வர வேண்டும் அதிகம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க எவ்வளோ முறைன்னு சொல்லலை தொத்து வியாதின்னா பரவுது இல்லையா பரவுற மாதிரி ஏதாவது வியாதி இருந்துச்சுன்னா தாராளமாக இதை வந்து செஞ்சுட்டு வரலாம் இன்ஷல்லா இவ்வளோதான் இந்த பேருக்கான பலன்களாக கொடுத்துருக்காங்க நம்மளோட செகண்ட் சேனல் வந்து நிறைய பேருக்கு தெரியல அங்கே வந்து நான் பேபிஸ் நேம் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் சில பேருக்கு தெரியல இன்ஷால்லாம் போய் பாருங்கள் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி வைங்க அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லி கேளுங்க இன்ஷால்லா அல்லா எல்லோருடைய அழலான ஹாஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலலான ஹஜத்துகளையும் இன்ஷல்லாவை நிறைவேற்றி வைப்பான் ஆ மீன் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்கக்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம் அல்ல நமக்கு கூலி தருவான் ஜஜா கல்லஹோரா